Hi friends, Smart Ideas Academy last Saturday வந்து ஹேக் ஆகி இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து இது வந்து ரெக்கவர் ஆகிக்கிட்டு வருது. இந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சந்தோஷ்மணி யூடியூப் சேனல் அண்ட் ராஜலக்ஷ்மி யூடியூப் சேனல், அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து நிறைய வீடியோஸ் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோடைய பிரதர், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை தவிர்த்து இன்னும் சின்ன சின்ன சப்போர்ட் வந்து என்னோடய பிரதர் சைட், சிஸ்டர் சைட் எல்லா சைட்லேருந்து வந்தது. ரியலாகவே ரொம்ப வந்து இது ரொம்ப டஃப்பான ஒரு ஃபேஸாக இருந்தது. நம்ம அக்கௌண்ட்டு தான் ஹேக் ஆகுமா அப்படியே கேஷுவலாக இருந்தேன் நான். அது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணது, பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவும் ரொம்ப நோட் பண்ணி வச்சிடல. ஆனாலும் இந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் ரெக்கவர் பண்ணிட்டு வர அங்கங்கே டீட்டெயில்ஸ் ஏதோ எங்கேயோ ஒரு தடவை வந்து மெசேஜில் வந்து சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அதாவது மெயினாக நம்ம அக்கௌண்ட்டோட லிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ரெக்கவரி இது, ஏன்னா நிறைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கன்னு எல்லாமே செப்பரேட் ஆகியிருந்தது. ஸோ அங்கங்கன்னு கலெக்ட் பண்ணி எல்லாமே கொண்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ நான் இதில் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டு ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுக்க என்ன பண்ணணும் என்ற ஒரு மூணு விஷயமும், ஒன்ஸ் ஹைஜாக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு மூணு டிப்ஸை வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி ஃபோன் நம்பர், ரெக்கவரி மெயில் ஐடி இதெல்லாம் வந்து உங்கள் இது சார்ந்தே இல்லாமல் உங்களுடைய பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் நம்பர் கூட நீங்கள் வந்து ரெக்கவரிக்கான நம்பரை வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மெயில் ஐடி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு மூணு ஐடி கூட நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து இதை கொடுத்து வைக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துருந்தோம், பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தரலை. இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சில மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருந்தோம், அதெல்லாம் இப்போ யூஸ் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆக கஷ்டமாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெயில் ஐடி, பாஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் காப்பியில் வந்து வைங்க. சாஃப்ட் காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணோடனே உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டு செக்யூர்டு பேஜில் வந்து போகும். அங்கே வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கரெக்டாக வந்து ஒரு ஃபோல்டர்லேயே இல்லையோ ஒன்று சேவ் பண்ணி வைங்க. அண்ட் தென் ஹார்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரியிலேயே இதுலேயும் எப்போவுமே உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட வச்சுக்கிற மாதிரி ஒரு டைரி இருக்கும். ஸோ அந்த டைரியில் இந்த மாதிரி எந்த ஒரு இது மெயினாக எந்த ஒரு சாஃப்ட்வேரில் போய் ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதா இருந்தாலும், மெயினாக யூடியூப் சேனல், இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக பேசுகிறோம். ஸோ யூடியூப் சேனல் ரிலேட்டடாக இன்ச் பை இன்ச் எல்லாமே ரெக்கவரிக்கான மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து தரீங்களோ, இப்போ வந்து இந்த பாஸ் கீனு ஒன்று சொல்கிறாங்க, விண்டோஸ் கீனு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எல்லாமே பேக்கப் கோட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹார்ட் காப்பிலையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்க வேண்டியது முக்கியம். இதெல்லாம் வந்து ஃபோனில் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சாலும் ஃபோன் ஹேக் பண்ணாலும் இது எல்லாமே போயிடும். ஸோ பெஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து டெய்லியில் வந்து கண்டிப்பாக இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் திங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து மற்ற, அதாவது மெயினாக நீங்கள் யூடியூப் சேனல் நார்மலாக நீங்கள் ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் வச்சுருக்கீங்க, அதை கேஷுவலாக வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஏதோ ஒரு அளவுக்கு ஓகே, பிகாஸ் அது ரிலேட்டட் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆக போகிறதில்ல, அடுத்த ஒரு அக்கௌண்ட்டு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பேசிக்கான அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயம் அது உள்ளே வச்சு இருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது முக்கியம். பட் இன்கேஸ் யூடியூப் சேனல் தான் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்டு எதையுமே வந்து வேறு எந்த அக்கௌண்ட்டுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லை எந்த ஒரு கோர்ஸ் வாங்குறது எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்காக மட்டும் அது செப்பரேட்டடாக இருக்கட்டும், ஈவன் யாருக்கிட்டையும் ஷேரும் பண்ணாதீங்க அந்த அக்கௌண்ட்டை.
அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் ஒண்டர்ஷாட் சாஃப்ட்வேர் கிராக்டு வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ண பார்த்தோம். ஸோ அங்கே தான் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. ஸோ இந்த மாதிரி கிராக்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ஒரு 2,000-3,000 மிச்சமாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். பட் இது வந்து நம்ம லாங் டைம் ஒர்க்கையே வந்து சஃபர் பண்ணிடுது. இன்கேஸ் ஹேக் ஆனாலும் ஒரு 3-4 days ஒர்க்கையும் சஃபர் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்த கிராக்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள். பட் மேக்ஸிமம் எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான பெயின் அமௌண்ட் கொடுத்தே வாங்கி யூஸ் பண்ணுறதுன்றது நல்லது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து மணி ஒரு சைடு போகுதுனாலும் அந்த மனநிலை எமோஷ்னலாக நம்ம வந்து ரொம்ப வீக் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் மேலே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கூடாதுன்னா கொஞ்சம் நம்ம ப்ரொடெக்டடாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேக் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து சந்தோஷ்மணி சேனல், ராஜலக்ஷ்மி சேனல் இவங்கெல்லாம் வந்து இவங்க அக்கௌண்ட்டும் ஹேக் ஆகியிருந்தது. அதாவது சந்தோஷ்மணி சேனல், ராஜலக்ஷ்மி சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபார்ம் மூலம் நாங்கள் யூடியூப்க்கு வந்து எங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சப்போர்ட் டீமுக்கு வந்து நாங்கள் கண்டினியூஸாக மெயில் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே எதுலேயுமே ரிப்ளையே வரவே வராது. கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால அங்கே போய் ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அங்கேயும் வந்து இந்த மாதிரி டீம் கூகுள், டீம் யூடியூப் இந்த மாதிரி தான் இருக்கும் ட்விட்டர்லேயும். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் மெயினான விஷயம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2-3 days, சிலருக்கு வந்து 1 day முடிஞ்சிருக்கு. பட் 2-3 days வந்து இது வந்து இதாகும். ஸோ ஹேக் பண்ணால் நம்ம வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட்டு இது மட்டும்தான், வேற ஒரு சேனல் அவங்க வந்து சில இல்லீகல் ஆக்டிவிட்டியில் இதானாங்க, கூகுள் வந்து அவங்கள டிசேபிள் பண்ணிடுச்சு. பட் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வேறு விதமாக கூட யூஸ் பண்ணிப்பாங்க உங்க அக்கௌண்ட்டை. சட்டுன்னு அதில் உள்ள ஏதோ ஒரு மணி பேமெண்ட்டு எதுவும் ஒரு இதை கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கவர் ஆனாலும் நிறைய லாஸும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் நாங்கள் இந்த இடத்துல இங்கே ஒரு வீடியோவாக போட காரணம் இது வரைக்குமே நீங்கள் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து இது வரைக்குமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட். இதை தவிர்த்து நான் சொன்ன எல்லா சேனல் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ, 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 தேங்க்ஸ் அலாட்.